Hello, welcome to Chettinad's. அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப ஈஸியான பாதாம் கேக் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். 200 கிராம் கப்பில் ஒரு கப் பாதாம் பருப்பு, கொஞ்சமாக பாதாம் பிஸ்தா பருப்பு உடச்சிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதை வந்து பொடியாக அரைச்சி எடுத்துக்கலாம். சீனி ஒரு கப், கிரீம் 100 கிராம் அளவு, கிளற தேவையான அளவு கடாய் வச்சுட்டு சீனி சேர்த்துக்கலாம். கிரீம் சேர்த்துக்கிறேன். மிதமான தீயில் கிளறணும். சர்க்கரை நல்லா கரைஞ்சி வரணும், அதுவரை நல்லா கிளறிக்கிட்டே இருக்கணும். கொஞ்சம் வாசத்துக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கிறேன். சர்க்கரை நல்லா கரைஞ்சிருச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு பாத்திரத்தை தனியாக எடுத்து வச்சுக்கணும். இப்போ அரைச்ச பாதாம் பருப்பு பொடியை சேர்த்துடலாம். இது தனியாக கலந்துட்டு அடுப்பில் வச்சு கிளறி எடுத்துக்கணும். பருப்பேண்டில் சேர்த்துறேன். அடுப்பில் வச்சு மிதமான தீயில் கிளறி எடுத்துக்கணும். நெய் சேர்த்து கிளறுறேன். கொஞ்சம் நேரம் கிளறிட்டு ஒரு தட்டில் நெய் தடவி அதில் சேர்த்துடலாம். வந்து ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிடலாம். இறுகினதும் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ பாதாம் கேக் ரெடி ஆயிடுச்சு. Thanks for watching.